வணக்கம், இது நம்ம சேனல் ஆல் ஃப்ளேவர்ஸ் கிச்சன். பச்சை வெங்காய சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதான் 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 10 வரமிளகாய். வெங்காயம் அதிகமாக இருக்கணும், தக்காளி கம்மியாக இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். 10 வரமிளகாய், 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், 1 தக்காளி. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். சட்னி இப்போ அரைச்சாச்சு, நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற வரமிளகாலாம் நல்லா மசிஞ்சு இந்த மாதிரி ரெட் கலரில் வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மசிஞ்சிருக்கு. இப்போது சட்னி தாளிச்சிக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் சூடாக இருக்கும்போதே நாம் அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தோசை கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன். நாம் அரைச்சிருக்கிற பச்சை வெங்காய சட்னி, நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.